அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் சட்டம் அறிவோம் வாங்க எவ்வளோதான் ஒரு பிரச்சனையை முயற்சி பண்ணி நமக்குள்ளே முடிச்சுக்க முயற்சி பண்ணாலும் அது முடியாமல் கோர்ட்டுன்னு போயாச்சு இல்லை வம்படியாக யாராவது ஒருத்தர் நமக்கு எதிராக கோர்ட்டில் கேஸை போட்டாங்க இப்போ கோர்ட்டில் நம்ம யார் நம்மளை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க ஒரு எடுத்துக்காட்டோட சொல்லணுன்னா நீங்கள் ஒரு இடம் வாங்கலான்னு முடிவு பண்ணுறீங்க அந்த இடத்த உங்கள் நண்பர் உங்களுக்கு விற்கிறாரு இத்தனை தேதியில் வாங்கிக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுத்துருக்கீங்க அந்த நேரம் அவர் உங்களுக்கு கொடுக்க மறுக்கிறாரு இப்போ நீங்கள் தான் அவருக்கு எதிராக ஒரு வழக்கை போடுறீங்க அப்படின்னா நீங்கள் பிளைன்டிஃப் வாதி உங்களோட நண்பர் இந்த கேஸில் டிஃபெண்ட் அதாவது பிரதிவாதி இது ஒரு அசல் வழக்காக தாக்கல் ஆகிறதுனால பிளைன்டிஃப் டிஃபெண்ட் வாதி பிரதிவாதி அப்படின்னு சொல்கிறாங்க இதுவே ஒரு மனுவாக தாக்கலாச்சு அப்படின்னா மனுதாரர் எதிர்மனுதாரர் மனுதாரர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் போட்ட கேஸு உங்களுக்கு ஆப்போசிட்டாக டிசைட் ஆயிடுச்சு உடனே உங்கள் டைலாக் என்ன சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுவேன் அப்படின்றது தான் ஆனால் டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட் போக முடியாது அடுத்த அப்பீல் கோர்ட் எதுவோ அந்த கோர்ட்டுக்கு தான் போகலாம் அப்படியே நீங்கள் அப்பீலுக்கு போகிறீங்கன்னா அப்பீல் கோர்ட்டில் நீங்கள் அப்பலண்ட் நீங்கள் யாருக்கு ஆப்போசிட்டில் கேஸ் போடுறீங்களோ அவங்க ரெஸ்பாண்ட் இது மாதிரி லீகலாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய சின்ன சின்ன விஷயத்தை தெரிஞ்சிக்க எங்களோட பயணிக்கலாம் நன்றி